ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளிக்கொண்டு வரும் நம்முடைய பழைய வெப்ரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமாக மழை பெஞ்சன்னு முளைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் தொட்டால் சுருங்கி. தொட்டால் சுருங்கி அப்படின்ற ஒரு தாவரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலை, இந்த செடி இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி தொட்டாலே போதும், கொஞ்ச நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதற்கு பேர் வந்து தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்கிறது. இப்படி லைட்டாக வந்து யாராவது வந்து கயிறில் இப்படி தடவிட்டாலே போதும், கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அது அப்படியே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதற்கு பேர் தான் தொட்டால் சுருங்கி அப்படின்ற தாவரம். இந்த தொட்டால் சுருங்கி தாவரம் வந்து ஆண்மைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த இலை வந்து சுருங்குதா, கொஞ்சம் நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் விட்டேன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக் விரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து மழை பெஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். தண்ணியிலே வந்து கிடக்கும், அழுகாத ஒரு தாவரம் தான் இது. சரிங்களா, சில செடிகள்லாம் வந்து தண்ணியிலே நின்றுச்சு அப்படின்னா அது வந்து அழுகி போயிடும், இது வந்து அழுகாது. சரிங்களா, இந்த இதை வந்து அப்படியே வந்து வேரோட பிடுங்கி நம்ம வந்து நல்லா நன்றாக அலசி எடுத்துட்டு நல்லா வந்து மை போல் அரைச்சி ஆட்டுப்பால் பசும்பாலோட காலையில் சுண்ட வைத்து ஆட்டுப்பால் பசும்பாலை நல்லா சுண்ட வச்சிடணும். இந்த இவ்வளோ எடுத்தாலே போதும், அரைச்சி அப்படியே நம்ம வந்து அதில் வந்து கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் இரவு நேரங்களை குடித்து வைத்தால் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற கிருமிகள், அழுக்குகள், கசடுகள், தேவையில்லாத கொழுப்பு, நல்ல கொழுப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றுறது, மலங்கழிக்கிற பிரச்சனை, ஆசன வாயில் உள்ள எரிச்சல், ஆண் தண்டில் இப்போ வந்து ஆண்மை தண்டில் வந்து எரிச்சல் ஏற்படுதல், சிறுநீரகம் இருக்காமல் ரொம்ப வந்து எரிச்சல் ஏற்பட்டுக்கிட்டு நிறையா வந்து தொந்தரவு கொடுக்குதல், இதுக்கு எல்லாமே வந்து இந்த தாவரம் அற்புதமான ஒரு மூலிகை இந்த தொட்டால் சுருங்கி. இப்போ வந்து தொட்டாலே சுருங்குறனால தான் தொட்டால் சுருங்கி அப்படின்னு எங்கள் ஊரில் கிராமங்களில் வந்து அதிகமாக இது சொல்லக்கூடிய ஒரு பேர். ஆனால் மற்ற பேர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள். ஆண்மைக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லை, கைகால் உடைச்சல், மேல்கால் வலிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வந்து தொந்தரவு கொடுக்குறதுக்கெலாம் சாப்பிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, சரிங்களா, பாசிப்பருப்பு, துவரம் பருப்போட இந்த கீரையை வந்து நன்றாக அப்படியே வந்து வேக வச்சு பருப்பு கீரையாகவும் சாப்பிடலாம். சரிங்களா, இந்த மாதிரி சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கீரையாக வந்து பருப்பு இந்த மாதிரி இதோடு நீங்கள் வந்து சாப்பிடலாம், தவறே கிடையாது. சரிங்களா, ஆதி காலத்தில் வந்து இந்த மாதிரி மூலிகைகள், சரிங்களா, நிறையா இருக்குது. பருப்போடு சாப்பிடக்கூடியன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான மூலிகை இருக்குது, இந்த மாதிரி சாப்பிடலாம். சரிங்களா, இப்போ இது பக்கத்துலேயே இந்த பார்த்துங்க எலிக்காது கீரைன்னு ஒரு கீரை கிடக்குதுங்களா, இந்த பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் எலிக்காது கீரை. இந்த எலிக்காது கீரையில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது தெரியுமா நண்பர்களே, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பெண்கள் வந்து மாதவிடா பிரச்சனை, வெள்ளைப்படுதல், கைகால் உடைச்சல், ஆண்மை பிரச்சனை நிறையா இது இந்த எலிக்காது கீரை நன்றாக சாப்பிடலாம். எலிக்காது கீரையை பொரியல் பண்ணி தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம். எலிக்காது கீரையில் அவ்வளோ வைட்டமின்கள், இரும்புச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கீரை தான் இந்த எலிக்காது கீரை அப்படின்னு சொல்கிறது. எலிக்காது கீரையை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இப்போ வந்து இந்த கீரை வந்து எலி காது எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்படி சுருண்டு அந்த வடிவில் இருக்கிறனால தான் எலிக்காது கீரை அப்படின்னு சொல்கிறது. தொட்டால் சுருங்கி அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டனை பார்த்தீங்கன்னா சுருங்கிருச்சா, இந்த மாதிரி தொட்டனை சுருங்குறது தான் தொட்டால் சுருங்கி அப்படின்றது இதற்கு பேர். இப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு விதமான பேர்கள் வந்து ஆதி காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, அது மாதிரி இப்போ வந்து ரெண்டு தாவரங்கள் இப்போ இதில் இருக்கிறது வந்து இதில் வந்து ரெண்டு இருக்குது, தொட்டால் சுருங்கி இருக்குது, எலிக்காது கீரை இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா, இது மாதிரி மழை பெஞ்சன்னா தண்ணி வந்தன்னா பார்த்தீங்கன்னா நிறைய தாவரங்கள் மூலிகை நிறையா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தாவரங்களையும் நம்மளுக்கே பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். என்னடா பொட்டக்கடை கடந்துச்சு, விதவிதமான செடிகள் முளைக்குது, இது என்ன அது என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும், அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதே நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிமார்கள் நம்மளுடைய அப்பா அம்மா அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க, இது எது இந்த மூலிகை நாங்கள் வந்து ஆதி காலத்தில் இப்படி சாப்பிட்டோம், இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து குணப்படுத்துச்சு, இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம், இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து விலைக்கு கூறுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசனே நம்ம வந்து எடுத்து நம்மளுடைய உடம்புலாம் கெட்டு போச்சுன்றது நிறையா பேத்துக்குமே தெரியும். சரிங்களா, அடிக்கடி நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் உண்டா ஊசி போடுவோம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் இல்லை என்ன ப்ரைவேட்டில் ஊசி போடுறது, மருந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் நம்மளுடைய உடம்பெல்லாம் கெட்டு போய் வீணாக போச்சு. சரிங்களா,
நம்ம வந்து இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி கீரை கொலை அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் குளிர்ச்சி, நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.